ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகர்களாக இருந்த பழம்பெரும் நடிகர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிப்புன்ற சாம்ராஜ்யத்தில் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி தன்னுடைய திறமையினாலையும் உழைப்பினாலையும் மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடித்தவர் தான் நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு குறிப்பிடப்படுற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 1928 வருஷம் சின்னையா மன்றாயர் அப்படின்ற ஒருத்தவர் ரயில்வே துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சுதந்திர போராட்டத்திலையும் முழு ஈடுபாடு கொண்டவராகவும் இருக்காரு. ஒரு வெள்ளக்கார சிப்பாய் போகிற ட்ரெயினில் வெடி வைத்ததுக்காக இவர் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு 7 சிறை தண்டனையும் இவருக்கு வழங்கப்படுது. இவர் கைது செய்யப்படுற அன்னைக்கு இவருடைய மனைவி ராஜாமணி அம்மாளுக்கு 4 ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் தமிழ் ரசிகர்கள் மட்டுமில்லாது திரை ரசிகர்கள் எல்லாரும் மனசுலையும் ஒரு ஆழமான நீங்காத இடம் பிடிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவருடைய தந்தை கைது செய்யப்பட்டதுனால இவருடைய தாயார் தான் பால் விற்று குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு 4 இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்ட அவருடைய தந்தை நன்னடத்தையின் காரணத்தினால 7 தண்டனை 4 தண்டனையா குறைக்கப்பட்டு விடுதலையும் செய்யப்படுறாரு. பின்னாடி இவங்க குடும்பம் திருச்சியில இருக்கிற சங்கிலியாண்டபுரம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. சிவாஜி ஐயா சின்ன வயசுல அவங்க தந்தையோட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பார்க்க போறாரு. நாடகத்தை பார்த்த சிவாஜி ஐயாவுக்கு அவரும் கட்டபொம்மனா நடிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருது. நடிப்பு மேல ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணத்தினால அவருக்கு 7 இருக்கிறப்பவே வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவுக்கும் தெரியாம திருச்சியில முகாமிட்டு இருந்த மதுரை ஸ்ரீ பாலகானா நாடக சபாவிலையும் சேர்றாரு. அந்த சபாவில் இருந்த சின்ன பொண்ணு சாமி படையாச்சி அப்படின்றவர் தான் சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்துருக்காரு. நடிகர் திலகம் அவர்கள் முதல் முறையாக அவருக்கு 7 இருக்கும் பொழுது ராமாயணம் மேடை நாடகத்தில் சீதையாக நடிக்கிறாரு. முதல்ல பெண் வேடமிட்டு நடித்த இவருக்கு அதுக்கப்புறமா பரதன் இந்திரஜித்னு மற்ற வேடங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. சின்ன வயசுலேயே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கிற ஆற்றலும் இவருக்கு இருந்திருக்கு. இப்படியே நடிகர் திலகம் அவர்களின் மேடை நாடக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறப்ப திராவிட கழக மாநாட்டில் 1946 வருஷம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதின சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற நாடகத்துல பேரரசர் சிவாஜியாகவே கணேசனையா நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்பு திறமைய பார்த்து வியந்து மிச்சிய தந்தை பெரியார் அவர்கள் அவரை சிவாஜி கணேசன் அப்படின்னு அழைச்சிருக்காரு. இப்படிதான் கணேசனையா அவர்களுடைய பேரு சிவாஜி கணேசன் அப்படின்னு மாறி இருந்திருக்கு. மேடை நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த சிவாஜி கணேசன் ஐயா எப்படி திரைப்படத்துக்குள்ள வந்தாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சக்தி நாடக சபா நடத்தின நூர்ஜகான் அப்படின்ற நாடகத்துல நூர்ஜகானா நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். இவருடைய நடிப்பு ஒருத்தர் ரொம்பவுமே வெகுவா கவர்ந்திருக்கு. அவருதான் பராசக்தி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் P.A. பெருமாள் முதலியார் அவர். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய நடிப்பினால கவரப்பட்ட இவர் அவர் எடுக்க இருக்கிற பராசக்தி திரைப்படத்துல சிவாஜி ஐயாவையே கதாநாயகனா நடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. இதுக்கப்புறமா நடிகர் திலகம் அவர்களை திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்துல அழைச்சிட்டு வராங்க. வந்தவரை நிறைய போட்டோ எடுத்து வசனங்கள் எல்லாம் பேச வைக்கிறாங்க. நடிகர் திலகம் அவர்களும் வசனம் எல்லாம் பேசி நடிக்கிறாரு. இருந்தாலுமே கூட சிவாஜி ஐயா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எதிர்ப்புகளும் வந்திருக்கு. இந்த பராசக்தி படத்துக்கு பண உதவி செய்தவர் தான் AVM செட்டியார் அவர்கள். இவருக்கு புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் தயாரிப்பாளர் P.A. பெருமாள் அவர்கள் மட்டும் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவுமே உறுதியா இருந்திருக்காரு. இந்த படத்துக்காக நடிகர் திலகம் அவர்களுக்கு 250 மாத சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 வருஷம் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. திரைப்படமும் பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்குது. படம் 175 மேல தியேட்டர்ல ஓடி இருக்கு. திரைப்படத்தின் நீளமான ஆழமான வசனங்களும் நடிகர் திலகம் அவர்களின் ஒப்பற்ற நடிப்பும் ஒரே திரைப்படத்திலேயே இவருக்கு மாபெரும் கலைஞன் அப்படின்ற அந்தஸ்தம் கொடுக்குது. இங்க இருந்துதான் நடிகர் திலகம் அவர்களின் திரை வாழ்க்கையும் ஆரம்பமாகுது. சிவாஜி கணேசன் ஐயா அவர்களின் வாழ்க்கையிலையும் சினிமா துறையிலையும் ஏற்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்தடுத்து இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம்.